Hi friends, welcome to TNMax Chem channel. இன்னைக்கு நம்ம 7th standard maxல term 3 chapter 1 number systemல exercise 1.1 நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell iconஐயும் click பண்ணிக்கோங்க. Term 3 exercise 1.1ல first question பாருங்க. Round each of the following decimal numbers to the nearest whole number அப்படினு கொடுத்திருக்காங்க. So, நமக்கு subdivision sumல decimal numbers ஆ கொடுத்திருக்காங்க. Okay, so decimal numbers அப்படினா point வச்சிருக்கும். அதான் வந்து decimal numbers. So, இந்த decimal numbers நமக்கு nearest to whole number நமக்கு convert பண்ண சொல்லிருக்காங்க. Okay, so இது வந்து ரொம்ப simple தான். First subdivision பருங்க 8.71 கொடுத்திருக்காங்களா. So, இது read பண்ணம் போது பருங்க 8. இது 71 read பண்ணக் கூடாது. 7, 1 இந்த மாதிரி நம்ம தனித்தனியா ரீட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல நமக்கு ஹோல் நம்பர் எது? இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி உள்ள இந்த 8 வந்து ஹோல் நம்பர். பாயிண்ட்க்கு ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள இந்த 7, 1 வந்து நமக்கு டெசிமல் நம்பர். ஓகேவா? சோ இந்த டெசிமல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? நியரஸ்ட் ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல எது நமக்கு ஹோல் நம்பர்? 8 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர். ஓகேவா? சோ அந்த 8 எடுத்து எழுதிக்கோங்க. சோ 8க்கு பக்கத்துல உள்ள டெசிமல் நம்பர் பாருங்க, நமக்கு 7 இருக்கு. ஓகேவா? 7 அப்படின்றது 5-ஐ விட பிக் நம்பர். அதான் நான் இங்க வந்து 7 கிரேட்டர் தென் 5 னு எழுதிருக்கேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஹோல் நம்பருக்கு பக்கத்துல உள்ள நம்பர் வந்து 5-ஐ விட பிக் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் நம்பரோட நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 1-ஐ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப 8+1 நமக்கு என்ன வரும்? 9 வந்துடும். ஓகேவா? சோ இந்த 9 தான் வந்து இந்த 8.71 ஓட நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் பாருங்க 26.01. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல ஹோல் நம்பர் எது நமக்கு? 26 அப்படின்றது ஹோல் நம்பர். ஓகேவா? சோ இந்த ஹோல் நம்பருக்கு பக்கத்துல உள்ள நம்பர் எது நமக்கு? 0. ஓகேவா? சோ இந்த 0 வந்து நமக்கு 5-ஐ விட சின்னதா இருக்கு. ஓகேவா? சோ 5-ஐ விட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஹோல் நம்பரோட 1-ஐ ஆட் பண்ண வேண்டியதில்ல, இந்த ஹோல் நம்பர் நம்ம அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஓகேவா? சோ அப்ப அந்த ஹோல் நம்பருக்கு பக்கத்துல உள்ள நம்பர் வந்து 5-ஐ விட பிக் நம்பரா இருந்துச்சுன்னா 1-ஐ ஆட் பண்ணணும். 5-ஐ விட ஸ்மால் நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம 1-ஐ ஆட் பண்ண வேண்டியதில்ல, அந்த நம்பர் எடுத்து நம்ம அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஓகேவா? சோ அப்ப 26 எடுத்து அப்படியே எழுதணும். இதுதான் வந்து இதோட நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் பாருங்க 69.48. ஓகேவா? சோ இதுல நமக்கு ஹோல் நம்பர் எது? 69 வந்து நமக்கு ஹோல் நம்பர். சோ அந்த ஹோல் நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. சோ இந்த ஹோல் நம்பருக்கு பக்கத்துல உள்ள நம்பர் எது? 4. ஓகேவா? சோ 4 வந்து 5-ஐ விட ஸ்மால் நம்பர். ஓகேவா? 5-ஐ விட ஸ்மால் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 ஆட் பண்ண வேண்டியதில்ல, அப்ப 69 தான் இதோட நியரஸ்ட் ஹோல் நம்பர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிஷன் பாருங்க 103.72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு ஹோல் நம்பர் எது? 103 வந்து நமக்கு ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த ஹோல் நம்பருக்கு பக்கத்துல உள்ள நம்பர் எது? 7. ஓகேவா? ஸோ இந்த 7 வந்து நமக்கு 5-ஐ விட பிக் நம்பரா இருக்கு. ஸோ அப்ப 5-ஐ விட பிக் நம்பரா இருந்தா இந்த ஹோல் நம்பரோட நம்ம 1-ஐ ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 5-ஐ விட பிக் நம்பரா இருந்தா 1-ஐ ஆட் பண்ணணும். 5-ஐ விட ஸ்மால் நம்பரா இருந்தா 1-ஐ ஆட் பண்ணாம அந்த ஹோல் நம்பர் எடுத்து அப்படியே எடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த 103-ஓட 1-ஐ ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 104 வரும். ஓகேவா? ஸோ இந்த 104 தான் இந்த 103.72-ஓட நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிஷன் பாருங்க 49.84 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் நமக்கு ஹோல் நம்பர் எது? இந்த 49 தான் நமக்கு ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த 49க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் எது? 8. ஓகேவா? ஸோ இந்த 8 வந்து நமக்கு 5-ஐ விட பிக் நம்பர். ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பரோட நம்ம 1-ஐ ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 49+1 நமக்கு என்ன கிடைக்கும்? 50 வரும். ஓகேவா? ஸோ இந்த 50 தான் இந்த 49.84-ஓட நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷன் பாருங்க 101.35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹோல் நம்பர் எது நமக்கு? இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த 101 தான் வந்து ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹோல் நம்பருக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் இது? 3. ஓகேவா? ஸோ அந்த 3 வந்து நமக்கு 5-ஐ விட ஸ்மால் நம்பர் இல்லையா? ஸோ 5-ஐ விட ஸ்மால் நம்பர் அப்படின்னா இந்த ஹோல் நம்பரோட நம்ம 1-ஐ ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அப்போ 101 தான் வந்து இந்த 101.35-ஓட நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செவன்த் சப்டிஷன் பாருங்க
39.814 அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இதுல நமக்கு ஹோல் நம்பர் எது இந்த 39 தான் வந்து இதோட ஹோல் நம்பர் இந்த ஹோல் நம்பரோட நியரஸ்ட் நம்பர் எது 8 தான் வந்து இந்த ஹோல் நம்பரோட நியரஸ்ட் நம்பர் சோ இந்த 8 வந்து நமக்கு 5 விட பிக் நம்பர் ஓகேவா சோ 5 விட பிக் நம்பரா இருந்துச்சுனா இந்த ஹோல் நம்பரோட நம்ம +1 ஆட் பண்ணனும் ஓகேவா சோ அப்ப 39 +1 நமக்கு என்ன கிடைக்கும் 40 கிடைக்கும் இல்லையா So, in the 40 தான் இந்த 39.814 ஓட nearest whole number. Next, 8th subdivision பாருங்க 1.23 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா So, இதில் நமக்கு whole number எது இந்த 1 தான் whole number. So, இந்த whole number எடுத்து first எழுதிக்கோங்க. ஓகேவா So, இந்த whole numberக்கு பக்கத்தில் உள்ள number எது இந்த 2 தான் வந்து இந்த whole numberக்கு பக்கத்தில் உள்ள number. ஓகேவா So, இந்த 2 அப்படின்றது நமக்கு 5 விட ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால இந்த ஹோல் நம்பரோட நம்ம 1 ஆட் பண்ண வேண்டியதில்லை ஸோ இந்த 1 தான் வந்து இந்த 1.23 நியரஸ்ட் ஹோல் நம்பர் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ரவுண்ட் ஈச் டெசிமல் நம்பர் டு த கிவன் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதை நமக்கு ஹோல் நம்பராக நமக்கு ரவுண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இப்போயும் நமக்கு டெசிமல் நம்பர்ஸ் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அவங்க கொடுக்குற பிளேஸ் வேல்யூக்கு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் 5.992 to 10th பிளேஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து பிளேஸ் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ 10th பிளேஸ் அப்படின்னா இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் இது வந்து நமக்கு ஹோல் நம்பர் ஹோல் நம்பரோட பிளேஸ் வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி டெசிமல் நம்பரில் நமக்கு பிளேஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 10th ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 100th ஓகேவா இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் 100th நெக்ஸ்ட்டு வந்து 1000th ஓகேவா இந்த மாதிரி இருக்கும் டெசிமல் நம்பரில் பிளேஸ் வேல்யூ வந்து 10th 100th 1000th சேர்த்துக்கணும் டிஹெச் சேர்க்கணும் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5.992 to 10th பிளேஸ் இப்போ 10th பிளேஸ் எங்கே இருக்குது இந்த 9 தான் வந்து 10th பிளேஸ் ஓகேவா ஸோ இது நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு அடுத்து உள்ள நம்பரை தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா ஸோ இப்போ அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் எது நமக்கு 9 ஓகேவா ஸோ இந்த 9 வந்து நமக்கு 5 விட கண்டிப்பாக பெரிய நம்பர் ஓகேவா ஸோ 5 விட பிக் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிளேஸ் வேல்யூக்கு நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த பிளேஸ் வேல்யூவோட நம்ம 1 ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ இந்த 5.9 நம்ம என்ன பண்ணணும் 1 ஆட் பண்ணணும் ஓகே ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ள 10th பிளேஸில் தான் நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அந்த 10th பிளேஸில் இருக்க அந்த 9 தான் நம்ம என்ன பண்ணணும் 1 ஆட் பண்ணணும் இந்த 1 வந்து நம்ம 5 போய் ஆட் பண்ணிடக்கூடாது ஓகேவா ஸோ 10th பிளேஸில் நமக்கு 9 இருக்குது ஸோ அந்த 9 தான் நம்ம என்ன பண்ணணும் 1 ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ 9 + 1 நமக்கு என்ன வரும் 10 வரும் 10 0 போட்டுக்கோங்க ரிமைனிங் 1 நம்ம மேலே போட்டுக்கணும் ஓகேவா ஸோ 5 + 1 நமக்கு என்ன வந்துடும் 6 வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ 6.0 ஓகேவா ஸோ இப்போ 6.0 தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 21.805 to 100th பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த டெசிமல் நம்பரில் உள்ள 100th பிளேஸ் வேல்யூ நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ 100th பிளேஸ் வேல்யூ எது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நமக்கு 10th நெக்ஸ்ட்டு வந்து 100th ஓகேவா ஸோ அப்போ 0 தான் வந்து 100th பிளேஸ் வேல்யூவில் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இதை தான் நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எந்த பிளேஸ் வேல்யூ நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் உள்ள டிஜிட்டை பாருங்கள் ஸோ அது வந்து நமக்கு 5 ஓகேவா ஸோ 5 அப்படின்றது 5 நமக்கு ஈக்குவலாக இருக்குது ஓகேவா ஸோ 5 விட ஈக்குவலாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் என்ன தான் பண்ணணும் 1 ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ இந்த 21.80 நம்ம 1 ஆட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஆட் பண்ண என்ன வரும் இந்த 10 1 ஆட் பண்ணால் நமக்கு 1 வந்துடும் இந்த 8 நமக்கு அப்படியே வரும் நடுவில் உள்ள பாயிண்ட் வச்சுக்கோங்க இந்த 21 நம்ம அப்படியே எடுத்து எழுதணும் ஓகேவா ஸோ அப்போ இந்த 21.80 நம்ம 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 21.81 வரும் இதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிஷன் பாருங்கள் 35.00142 1000th பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நமக்கு இந்த டெசிமல் நம்பரில் 1000th பிளேஸ் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1000th பிளேஸ் எதில் இருக்குது பாருங்கள்
ஸோ ஜீரோ வந்து 10th place இருக்கு, இந்த ஜீரோ நமக்கு 100th place இருக்கு, இந்த 1 வந்து நமக்கு 1000th place இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு 1000th place இருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த பிளேஸ் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு 4. ஓகேவா? ஸோ இந்த 4 அப்படின்றது நமக்கு 5 விட ஸ்மால் நம்பர். ஓகேவா? ஸோ 5 விட ஸ்மால் நம்பராக இருந்தால் நம்ம 1 ஆட் பண்ண வேண்டியது தேவையில்லை. ஸோ இந்த 35.00 இந்த 1 நம்ம 1 ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் இந்த 1 எடுத்து அப்படியே எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ 35.001 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 1 places ஆஃப் டெசிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டெசிமல் நம்பர்ஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருக்கிற மாதிரி நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 123.37 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 decimal நம்பர் இருக்குது. ஸோ ஒரே ஒரு டெசிமல் நம்பர் இருக்கிற மாதிரி நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரே ஒரு டெசிமல் நம்பர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து உள்ள நம்பர் பாருங்கள், 7. இந்த 7 அப்படின்றது நமக்கு 5 விட பிக் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 5 விட பிக் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிளேஸ் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த பிளேஸ் வேல்யூவில் நமக்கு 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு உள்ள அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 7 அப்படின்றது 5 விட பிக் நம்பர் அப்படின்றதுனால இந்த 3 நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? 123 நம்ம 1 ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ள இந்த டெசிமல் நம்பரோட தான் நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 1 கொண்டு போய் இங்கே 123 நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுங்கள், என்ன வரும், 3+1 நமக்கு 4 வந்துடும். இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 123 எடுத்து அப்படியே எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த 123.4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், 99.99 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரே ஒரு டிஜிட் தான் வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் உள்ள இந்த டிஜிட்டை பாருங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு 9 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 9 வந்து நமக்கு 5 விட பிக் நம்பர். ஓகேவா? ஸோ 5 விட பிக் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 19.9 இந்த 9 நம்ம 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 9+1 நமக்கு 10 வந்துடும், 10ல் 0 ரிமைனிங் 1 நமக்கு மேலே வந்துடும். ஸோ 9+1 நமக்கு திருப்பி நமக்கு 10 வரும். ஸோ திருப்பி 0 போட்டுக்கோங்க, ரிமைனிங் 1 நம்ம மேலே போட்டுக்கிறோம். 1+1 நமக்கு 2 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 20.0. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிஷன் பாருங்கள், 910.546 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நமக்கு இதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு டெசிமல் நம்பர் மட்டுமே இருக்கிற மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு டெசிமல் நம்பரை அடுத்த உள்ள நம்பர் பாருங்கள், நமக்கு 4 இருக்கா? ஸோ இந்த 4 வந்து நமக்கு 5 விட ஸ்மால் நம்பர். ஓகேவா? 4 அப்படின்றது 5 விட ஸ்மால் நம்பர் அப்படின்றதுனால, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ள இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, 1 ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த ஹோல் நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 910 இந்த 5 எடுத்து நம்ம அப்படியே எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த 5க்கு அப்புறமா உள்ள இந்த 4, 6 நம்ம எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரே ஒரு டெசிமல் நம்பர் வர்ற மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஒரே ஒரு டெசிமல் நம்பர் அப்படின்றதுனால அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை பார்க்குறோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து 5 விட ஸ்மால் நம்பராக இருக்குது. ஸோ 5 விட ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால நம்ம 1 ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த 910.5 எடுத்து நம்ம அப்படி எடுத்து எழுதுறோம். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள், ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 2 places ஆஃப் டெசிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் நம்பர்ஸ் வர்ற மாதிரி நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 87.755 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா நமக்கு 2 டெசிமல் நம்பர் மட்டும்தான் வரணும். ஓகேவா? அப்போ 10th place வரணும், 100th place வரணும், இந்த 1000th place நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 1000th place நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 1000th place வந்து நமக்கு 5க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 1000th place நமக்கு 5 தானே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 5 வந்து நமக்கு 5க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற நம்பரோட நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 87.75 இந்த 5 தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஆட் பண்ணுறோம்.
ஓகேவா? ஸோ இங்கே ஆட் பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி செவனில் போய் ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபைவ்ல தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்னை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஒன் நமக்கு சிக்ஸ் வந்துடும், இந்த செவன் நமக்கு அப்படியே வரும். இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 87 அப்படியே எழுதிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 87.76. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், 301.513 கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு ரெண்டே ரெண்டு டெசிமல் நம்பர் மட்டும்தான் வரணும். ஸோ அப்போ ஹண்ட்ரட் பிளேஸுக்கு அப்புறம் உள்ள நம்பரை பாருங்கள், இங்கே 3 இருக்குது. ஓகேவா? ஸோ த்ரீ அப்படின்றது ஃபைவை விட நமக்கு ஸ்மால் நம்பர். ஓகேவா? ஸோ ஃபைவை விட ஸ்மால் நம்பர் அப்படின்னா நம்ம ஒன்று ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோல் நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க, 301. இந்த 51. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு இந்த ரெண்டு டிஜிட்டை எடுத்து அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ள மூணாவது டிஜிட் வந்து நமக்கு ஃபைவை விட சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒன்று ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன் பாருங்கள், 79.997 கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி தான், பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு நமக்கு ரெண்டு டிஜிட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்போ மூணாவது டிஜிட் பாருங்களேன், நமக்கு செவன் இருக்கா? ஸோ இந்த செவன் வந்து நமக்கு ஃபைவை விட பிக் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ பக்கத்தில் நம்ம இந்த நைனோட ப்ளஸ் ஒன்னை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நைனோட தான் நம்ம ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ வேறு எங்கேயுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம செய்கிறோம் பாருங்கள், 79.99 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நைனோட நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒன்று ஆட் பண்ணும்போது 9 + 1 நமக்கு 10 வந்துடும். ஸோ ரிமைனிங்ஸ் 1 நம்ம மேலே போட்டுடணும். திருப்பியும் பாருங்கள், 9 + 1 நமக்கு 10 வருதா? ஸோ 10 இங்கே 0 இங்கே போட்டுக்கோங்க, இந்த இங்கே பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, ரிமைனிங் 1 வந்து இங்கே கொண்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி 9 + 1 நமக்கு 10 வந்துருமா? 10 0, ரிமைனிங் 1 நமக்கு மேலே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 7 + 1 நமக்கு 8 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 80.00 வந்துடும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து க்வெஸ்சன் பாருங்கள், ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 டிஜிட் இருக்கணும். ஓகேவா? 10th பிளேஸ் இருக்கலாம், 100th பிளேஸ் இருக்கலாம், 1000th பிளேஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உள்ள அந்த 3 வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த 4th டிஜிட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 4th டிஜிட் பாருங்கள், 3. ஸோ இந்த 3 வந்து நமக்கு 5 விட ஸ்மால் நம்பர். ஓகேவா? ஸோ 5 விட ஸ்மால் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹோல் நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க, 24.400. இந்த 3 டிஜிட் எடுத்து அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஓகேவா? சப்போஸ் வந்து 5 விட பிக் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 0 நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 24.400 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், 1251.2345 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் தான் இருக்கணும். ஸோ அப்போ அந்த 4th உள்ள அந்த டிஜிட்டை பாருங்கள், நமக்கு 5 இருக்குது. ஓகேவா? ஸோ 5 அப்படின்றது 5 ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கத்தில் உள்ள இந்த டிஜிட்டோட நம்ம 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி ஆட் பண்ணுவோம் பாருங்கள், 1251.234 எழுதிக்கோங்க. ஸோ இந்த 4 தான் நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுங்கள், 4 + 1 நமக்கு 5 வந்துடும், இந்த 3 நமக்கு அப்படியே வரும், இந்த 2 நமக்கு அப்படியே வரும். பாயிண்ட் வச்சுக்கோங்க, இந்த 1251 எடுத்து அப்படியே எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 1251.235. ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன் பாருங்கள், 61.00203 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ள இந்த 4th டிஜிட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நமக்கு 3 டிஜிட் தான் இருக்கணும்னு கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு அடுத்து உள்ள டிஜிட்டை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ 0 இருக்குது. ஓகேவா? 0 அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு 5 விட ஸ்மால் நம்பர். ஓகேவா? ஸோ 5 விட ஸ்மால் நம்பராக இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் 1 ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் தானே எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3 டிஜிட்ஸை மட்டும் எடுத்து எழுதினா போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோல் நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க, 61.002 மட்டும் எழுதினா போதும். ரிமைனிங் உள்ள இந்த 0 இந்த 3 நம்ம என்ன பண்ணணும், எழுதக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் இங்கே 0 இல்லாமல் இல்லை ஒரு 7 இருக்குது, இல்லைனா ஒரு 6 இருக்குது, 5 விட பிக் நம்பர் இருக்குது அப்படின்னா
இந்த பக்கத்தில் உள்ள இந்த டூவோட நம்ம என்ன பண்ணணும், ஒன்றை ஆட் பண்ணி போட்டுப்போம் ஓகேவா. ஸோ ஆனால் வந்து இங்கே நமக்கு ஜீரோ இருக்குது, ஜீரோ வந்து ஃபைவை விட ஸ்மால் நம்பர், அப்போ நம்ம ஒன்றை ஆட் பண்ண வேண்டியதில்ல. ஸோ 61.002 எடுத்து எழுதுனா போதும் இது ஆன்சர். எக்ஸசைஸ் 1.1 உள்ள எல்லா சமையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டே வருவோம். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு டிஎன் மேக்ஸ் கேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.